வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ சாப்பிட்டு தான் வெளில வந்திருக்கேன். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் டு துறைப்பாக்கம் ரோட்டில் கீழ்கட்டிலைக்கு முன்னாடி நான் வந்து காரில் அப்படியே போயிட்டுருந்தேன். பார்த்தா ஒரு காரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே செல் பண்ணுறாங்க. வெறும் 50 ருபீஸ் அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த போர்டு தான், சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் ரிவ்யூ பண்ணலாம், பட் இது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த பேண்டமிக் அப்புறம் இது மாதிரி சிறு தொழிலாளர்கள், சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ், அவங்களாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவாக கொஞ்சம் சின்ன ஹோட்டல்ஸும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்தோட ரிவ்யூ. இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎம்எஸ் மஹால்னு சொல்லிட்டு கீழ்கட்டளைக்கு சிக்னலுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி இருக்குது. ஸோ இந்த பக்கம் யாருன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு காரில் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே தான் குக் பண்ணி செய்கிறாங்க, ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்குது. ஸோ நான் இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. நான் எனக்கு சாப்பாடு நான் ஒரு மீல்ஸ் சாப்பிட என்னண்ணா, வெங்காயம் செம்ம ரேட்டு விற்குது, எப்படி அது என்ன தான் பண்ணுறது, இல்லை எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன பண்ண, கம்மி கொஞ்சமாக வைங்க, கொஞ்சமாக வைங்க, நான் வேணா வாங்கிக்கிறேன். ஓகேவா? என்னென்ன இருக்குது? பொரியல் இருக்கு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர். இப்போ மீன் குழம்பு ஆம்லெட்டு, ஆப்பாயில், ஆ முட்டை வச்சுருக்கேன், முட்டை தப்பு. மீன் எதா இருக்கா? மீன் காலியாக, காலியா? கறி முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனால் கறிலாம் வச்சுருக்கீங்க? சரி, ஓகே. ஸோ சீட்டிங் ஏரியாவும் இருக்குது, நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. நான் இப்போ என்ன வாங்கியிருக்கேன்னா, ஒரு மீல்ஸ், அதாவது ஒரு சாப்பாடு வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து மீன் குழம்பு இருக்குது, சாம்பார், ரசம், மோர் இருக்குது, முட்டை தொக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த சாப்பாடு மட்டும் 50 ருபீஸ். அதுக்கு வந்து கொஞ்சம் அப்பளம் தராங்க, ஒரு பொரியல், மீன் ஃப்ரை. எவ்வளோண்ணா? 20 ரூபா 30 ரூபாவா? காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? இல்லை, நம்ம கரெக்ட் டைம் தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு போல். கறி, சிக்கன் கறியும் இருக்குமா? அதுவும் காலியாகிடுச்சு. ஸோ நான் இப்போ மீன் குழம்பு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நல்லா கிட்ட வந்து பாருங்கள். ஒரு நல்ல ரைஸ் தான். ஸோ மீன் குழம்பு ஒரு பைட். சூப்பர் மீன் குழம்பா, செம்ம புளிப்பு, சூப்பராக இருக்குது. இது நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் மிஸ் ஆகும் இந்த மாதிரி மீன் குழம்பு. டிப்பிக்கலாக நம்ம வீட்டிலலாம் எப்படி வைப்பாங்க அது மாதிரி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு மீன் குழம்பு. நிறைய தக்காளி போட்டிருக்காங்க, தக்காளியோட புளிப்பு. அப்புறம் மீன் வந்து மீனோட தலை போட்டிருக்காங்க, மீன் தலை போட்டு குழம்பு. நல்லாயிருக்கு, ஒரு டீசெண்டான மீன் குழம்பு. ரைஸும் வந்து 50 ரூபாய் கொடுக்குறோன்ட்டு கொஞ்சம் சீப்பான ரைஸ்லாம் இல்லை, ஒரு நார்மலான ரைஸ் தான். ஸோ முட்டை வச்சு சாப்பிடலாமா? என்ன, நான் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? முட்டை தொக்கு வந்து நம்ம நார்மல் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதில் முட்டை வேக வச்சு போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. 10 ரூபாய்க்கு ஒர்த்து. ஓவராலா மீன் குழம்பு சூப்பர். நான் கொஞ்சமாக வந்து சாம்பார் வாங்கி சாப்பிட்டு சொல்கிறேன். சாம்பார்ண்ணா போகும் போகும். கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் முருங்கக்காய். சாம்பார் சாதம் ஒரு பைட். வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. எவ்வளோ நாளாக கடை வச்சுருக்கீங்க? ஒரு 3 வருஷமாக வச்சுருக்கேன். 3 வருஷமாக வச்சுருக்கீங்களா? இந்த லாக்டவுனில் என்ன பண்ணீங்க? வீட்டில் மீன் வியாபாரம் பண்ணுங்க.
அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ மீன் வியாபாரமும் இருக்கு? இல்ல இல்ல இல்ல, லாக்டவுன்ல மட்டும் பண்ணீங்க, இப்போ திருப்பி இதுக்கு வந்துட்டீங்க. ஆமா, இதுக்கே வந்துட்டேன் திருப்பி. சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு சாப்பாடு. சாம்பார் உண்மையாக சூப்பராக இருக்கு. நான் சும்மாலாம் சொல்ல, இது வந்து பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க, பொட்டேட்டோ வச்சு சாப்பிடலாம். பொட்டேட்டோ வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ரை, வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிடுறாங்க. வெங்காயம் இன்றைக்கி ரேட் எவ்வளோ தெரியுமா? 90 ரூபீஸ் நினைக்கிறேன். இந்த 90 ரூபீஸ் வெங்காயம் வாங்கி ஒரு ஹோட்டல் நடத்துறதே பெரிய விஷயம். ஏன்னா வெங்காயம் போடாமல் எதுவுமே சமைக்க முடியாது. ஸோ நம்மலாம் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ட்ரை. ஆனால் உண்மையாக நல்லா இருக்கு சாப்பாடு. நெக்ஸ்ட் ரசம் ரசண்ணா, சூப்பர்ண்ணா. உருளைக்கிழங்கு மண்ணு கொஞ்சம் வந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நான் வந்து ஃபைனல் ரசத்துக்கு வந்துட்டேன். ரசம் பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருந்துச்சு. தக்காளி ரசம் அருமை, சூறாடா தம்பி. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அவுட்டோட வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. 50 ரூபாய்க்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அந்த 50 ரூபாய்க்கு என்ன ரைஸ் கொடுக்க முடியுமோ அந்த ரைஸ் கொடுத்துருக்காங்க. மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு, சாம்பார் நல்லா இருந்துச்சு, ரசம் எஸ்பெஷலி நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரியே இருந்துச்சு. மீன் ஃப்ரை காலி ஆகிடுச்சான், ஏன்னா நான் சாப்பிடும்போதே கடகன் நிறைய பேர் வந்து சாப்பிட்டே இருந்தாங்க. முட்டை தொக்கு ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருந்துச்சு. ஐ லைக் எவ்ரி திங். அவங்ககிட்ட வந்து தக்காளி சாதம், அப்புறம் பிரிஞ்சி, வேறு என்ன தயிர் சாதம் அதுவும் இருக்கான். ஸோ அதுவும் வந்து வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு. அவங்க ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஒய்ஃப் வந்து டிகிரி முடிச்சுட்டு அந்த வேலைக்கு போகாமல் இதுதான் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களாம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ வேற என்ன, ஐ வில் சீ யூ கைஸ் இன் அதர் வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் டியூபர் படி பிகைன் த கேமரா யுவன். பை.